அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1.5 லட்சத்தை கடந்துள்ளது. இதுதான் உலகிலேயே ஒரு நாடு கொரோனாவால் சந்தித்த மிக அதிகபட்ச எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளாகும் என ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து காணப்படுவதும் உயிரிழப்புகள் 1000க்கும் அதிகமான எண்ணிக்கையில் தொடர்வதும் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலைக்கு அமெரிக்க மக்களின் அலட்சிய போக்குதான் முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவில் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் தொடர்ந்து வெளியில் நடமாடி வருவது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மதுபான விடுதிகள், உணவு விடுதிகள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் போன்ற இடங்களில் கூட மக்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பது அங்கு மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெக்சாஸ், புளோரிடா, கலிபோர்னியா போன்ற நகரங்களில் மீண்டும் கொரோனா தொற்று மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இதுவரை அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள மொத்த கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை 45,68,037 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் சுகாதார பிரிவு நடத்திய ஆய்வில் செப்டம்பர் 29ஆம் தேதிக்குள் அமெரிக்காவில் கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துவிடும் என எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் உலக அளவில் கொரோனா பாதிப்பில் 2ஆம் இடத்தில் இருக்கும் பிரேசிலில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 25 லட்சத்தை கடந்துள்ளது. மேலும் அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90,188 அதிகரித்துள்ளது. இங்கிலாந்தில் பூனை ஒன்று கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டதை அடுத்து தங்களது செல்ல பிராணிகளுக்கு யாரும் முத்தமிட வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணின் சியாமிஸ் பூனை இங்கிலாந்தில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு இங்கிலாந்தைச் சேர்ந்த பூனை ஒன்று கடந்த மே மாதத்தில் தங்கள் உரிமையாளர்களிடமிருந்து வைரஸை பெற்றதாக நம்பப்படுகிறது. இதனை ஒரு தனியார் கால்நடை மருத்துவர் சோதனைக்கு பிறகு உறுதி செய்தார். ஆனால் வைரஸின் ஆராய்ச்சிக்கான கிளாஸ்கோ மையத்தில் 100க்கணக்கான பூனைகளுக்கு கொரோனா வைரஸ் ஸ்கிரீனிங் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜூன் மாதத்தில் பூனையின் மாதிரிகள் சார்ஸ் கோவிட்டுக்கு சாதகமாக இருப்பதாக சோதனை முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. கடந்த வாரம் வெயிட்ரிஜில் உள்ள விலங்கு தாவர சுகாதார ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்பட்ட மாதிரிகள் பூனை கோவிட்-19 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியது. 6 வயதான பூனை மூச்சு திணறல் மற்றும் மூச்சு வெளியேற்றம் உள்ளிட்ட லேசான அறிகுறிகளை கொண்டிருந்தது. சிகிச்சைக்கு பின்னர் அது குணமடைந்துள்ளது. ஆனால் ஸ்கிரீனிங் திட்டத்தை வழிநடத்தும் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் வைரலாஜி பேராசிரியர் பூனை உரிமையாளர்கள் மிகவும் கவனமாக சுகாதாரத்தை கடைபிடிக்க அறிவுறுத்தினர். மேலும் வீட்டு விலங்குகளை வளர்க்கும் பிரியர்களுக்கு ஏதேனும் சுவாச அறிகுறிகள் இருந்தால் இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் துணிகளை வைத்து மூடிக்கொள்ளுங்கள். மேலும் வைரஸ் பரவாத வண்ணம் பாதுகாப்பாக இருங்கள். விலங்குகளை கையாளும் முன் கைகளை நன்றாக கழுவுங்கள். விலங்குகளை முத்தமிட வேண்டாம். ஒரே படுக்கையில் அவற்றை படுக்க வைக்க வேண்டாம். மேலும் அவற்றுடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என அறிவுறுத்தியுள்ளார். உலகெங்கிலும் ஒரு சில பூனைகள் மட்டுமே கொரோனா வைரஸுக்கு சாதகமாக சோதனை செய்துள்ளன என்றும் விலங்குகள் இந்த நோயை மனிதர்களுக்கு பரப்புகின்றன என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இது ஒரு மிகவும் அரிதான கண்டுபிடிப்பு ஆகும் எனவும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் பரவும் ஒரு நோய் வைரஸில் ஏதேனும் பரிணாமம் இருக்கிறதா என்பதை ஆராய எப்போதும் ஜூனாட்டிக் நோய்களில் ஆர்வமாக உள்ளோம். ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஹாங்காங் முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்ட மற்ற பூனை வைரஸ்களுடன் எங்கள் பூனை வைரஸ் மிகவும் ஒத்திருக்கிறது. பூனைகளை பாதிக்கும் முன்பு வைரஸ் மாறிவிட்டது என்பதற்கான எந்த ஆதாரமும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் வைரலாஜி பேராசிரியர் தெரிவித்தார். ஏப்ரல் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் கால்நடை சங்கம் அதன் தலைவர் தொற்று நோய்களின் போது இங்கிலாந்தின் மதிப்பிடப்பட்ட 10.9 மில்லியன் பூனைகளை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இந்த தகவலால் பூனை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உலகெங்கிலும் செல்லப்பிராணி விலங்குகள் கோவிட் நோயால் ஒரு சிறிய எண்ணிக்கையில் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளன. அதனால் செல்லப்பிராணி வளர்ப்பவர்கள் அதிர்ச்சி அடைய தேவையில்லை என அறிவுறுத்தப்பட்டது. செல்லப்பிராணிகள் மூலம் அதன் உரிமையாளர்களுக்கு வைரஸ் பரவுவதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் பரவும் ஒரு நோய் வைரஸில் ஏதேனும் பரிணாமம் இருக்கிறதா என்பதை கண்டறிய தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆக்ஸ்போர்டு தடுப்பு மருந்தின் விலை 1000 ரூபாய்க்கு குறைவா? கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பு மருந்து உருவாக்கும் பணியில் உலக நாடுகள் தீவிரமாக இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் உலக அளவில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள 4 தடுப்பு மருந்துகள் மனிதர்களிடம் செலுத்தி பரிசோதனை செய்யப்படும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த மருந்துகளை இந்த ஆண்டு இறுதியில் அறிமுகம் செய்ய மருந்து நிறுவனங்கள் தயாராகி வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இதனால் இந்த மருந்துகள் மீதான விலைகள் மற்றும் எந்த நாட்டிற்கு முதலில் தடுப்பு மருந்து கிடைக்கும் என்பது குறித்தான விவாதங்கள் உலக அளவில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆஸ்ட்ராஜெனகா, மாடனா, ஃபைசர், பயோஎன்டெக், சைனாவாக் என்ற 4 தடுப்பு மருந்துகளும்
தற்போது மூன்றாம் கட்ட மருத்துவ பரிசோதனையை எட்டியுள்ளன. இதில் ஃபைசர், மாடனா, மெர்க் ஆகிய மருந்து நிறுவனங்கள் தங்களது தடுப்பு மருந்தினை லாபத்திற்காக விற்க முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தங்களது மருந்தினை $10 கொண்டு வரப்போவதாகவும், மேலும் இது அவசரகால பெருந்தொற்று பயன்பாடுகளுக்கு என்று தெரிவித்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் முறையான அனுமதிக்கு முற்கார நாடுகள் தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுடன் கொள்முதலுக்கான உடன்படிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இது மிகவும் மோசமான செயல் என்று மருத்துவ நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அதே சமயம் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் இந்தியாவின் சீரம் இன்ஸ்டிடியூட்டுடன் கூட்டுறவு மேற்கொண்டு நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட நாடுகளுக்காக 1 பில்லியன் டோஸ்களுக்கான அளவில் தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்து தருவதற்கான உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இந்த மருந்து பரிசோதனைகளுக்கு பின் நவம்பரில் அறிமுகம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. மேலும் பிரிட்டன் அரசு ஏற்கனவே ஆக்ஸ்போர்டு தடுப்பு மருந்திற்கு 100 மில்லியன் டோஸ்களுக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்தியன் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் தலைமைச் செயல் அதிகாரி ஆதர் புனாவாலா ஆக்ஸ்போர்டு தடுப்பு மருந்தின் விலை ₹1000 குறைவாகவே இருக்கும் எனவும், இந்தியாவில் இந்த மருந்து கோவிஷீல்டு என்று அழைக்கப்படும் எனவும் கூறியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகியிருக்கிறது. இது உலகளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகையே ஆட்டி படைக்கும் வைரஸின் தாக்கம் பலரின் வாழ்வை அடியோடு மாற்றியுள்ளது. பலரின் வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டு தங்களது வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிப்போகும் அளவிற்கு கடந்த 4 மாதங்களில் பலரது வாழ்க்கையை மாற்றியுள்ளது. எல்லா தீமைகளும் சில நன்மைகள் இருக்கும் என்பது போல் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக நடக்காமல் இருந்த செயல்களும் தற்போது நடந்து வருகிறது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த 51 வயது நிரம்பிய முகமது நூருதீன் என்பவர் கடந்த 33 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதி தோல்வியுற்று வந்துள்ளார். 33 ஆண்டுகால கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இந்த ஆண்டு அவர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். வைரஸ் பரவல் பேரிடர்களால் ஹைதராபாத் அரசாங்கம் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி செய்வதாக அறிவித்திருந்தது. இதன் மூலம் இவரது 33 ஆண்டுகால போராட்டம் நிறைவடைந்துள்ளது. இவரது வெற்றி விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி என பலர் பாராட்டுகிறார்கள். 1987 முதல் தொடர்ந்து தேர்வுகள் எழுதி வரும் இவர் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஆங்கில அடையவில்லை எனவும், பல முறை இந்த பரீட்சைகளை எழுதியும் 32 முதல் 33 மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கிறேன், ஆனால் தேர்ச்சிக்கு தேவையான 35 மதிப்பெண்களை என்னால் பெற முடியவில்லை என அவர் தெரிவித்தார். மேலும் ஆங்கில வழி பாடம் என்பதால் இது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது எனவும், மீண்டும் அனைத்து பாடங்களையும் நான் பரீட்சை எழுதி வெற்றி பெற தயாராக இருக்கிறேன், ஆனால் ஆங்கிலம் மட்டும் எனக்கு மிகவும் கடுமையாக இருந்தது, மேலும் நான் தேர்ச்சி அடையும் வரை தொடர்ந்து தேர்வுகளை எழுத வேண்டும் என திட்டமிட்டிருந்தேன் என அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு முறையும் நான் தேர்வுக்கு விண்ணப்பிப்பது போல் இந்த ஆண்டும் விண்ணப்பித்திருக்கிறேன். அரசாங்கம் அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிப்பால் நானும் தேர்ச்சி அடைந்து உள்ளேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. மேலும் முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார். 33 ஆண்டுகால கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தற்போது தேர்ச்சி பெற்றிருக்கும் நேருதீன் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. தனது வயதான காலத்திலும் தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணம் இது பல மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாகும் என பலர் தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவில் முதன்முறையாக ஒரே நாளில் 50,000 தாண்டிய கொரோனா தொற்று. இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் முதன்முறையாக 50,000 அதிகமானோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் நேற்றைய தினத்தில் மட்டும் 52,123 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இந்தியாவின் ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை 15,83,792 அதிகரித்துள்ளது. அதே சமயம் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,20,282 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் தற்போதைய நிலவரப்படி கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர் எண்ணிக்கை 528,242 இருக்கிறது. கடந்த 7 நாட்களில் தினமும் 45,000 அதிகமான எண்ணிக்கையில் கொரோனா தொற்று ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினத்தில் முதன்முறையாக கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 50,000 கடந்துள்ளது. அதே போல நேற்றைய தினத்தில் மட்டும் இந்தியாவில் 775 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 34,968 அதிகரித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 298 பேர் உயிரிழந்துள்ளனர். அதற்கு அடுத்ததாக கர்நாடகாவில் 92 பேரும், தமிழகத்தில் 82 பேரும், ஆந்திராவில் 65 பேரும், மேற்கு வங்கத்தில் 41 பேரும் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் உத்தரகாண்ட் மற்றும் சத்தீஸ்கரில் தலா 2 பேரும், கேரளா
அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை 1.80 கோடியை கடந்துள்ளது. ஐசிஎம்ஆர் அறிக்கையின்படி 1,81,90,382 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று 298 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு ஒட்டுமொத்த பள்ளி எண்ணிக்கை 14,463 அதிகரித்துள்ளது. மேலும் 1,46,463 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரண்டாம் இடத்தில் உள்ள தமிழகத்தில் நேற்று 82 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த பள்ளி எண்ணிக்கை 3,741 அதிகரித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் தற்போது 57,490 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா வைரஸ் பரவல் குறித்த கவலைகளால் வியட்நாம் வனவிலங்கு இறக்குமதி மற்றும் சந்தைகளை தடை செய்துள்ளது. COVID-19 ஏற்படுத்தும் வைரஸ் போன்ற விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு செல்லக்கூடிய நோய்களின் அச்சுறுத்தல் குறித்த கவலைகள் நிலவுவதால் வனவிலங்கு சந்தைகளை மூடுவதாகவும் வியட்நாம் அறிவித்துள்ளது. பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுவதற்காக வியட்நாம் நீண்ட காலமாக சட்டவிரோத வனவிலங்குகளை விற்பனை செய்யும் ஒரு பெரிய சந்தையாக இருந்து வருகிறது. தற்பொழுது கொரோனா வைரஸ் பரவல் அச்சத்தால் இந்த மிகப்பெரிய சந்தையை மூடுவதற்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. வியட்நாமிய அரசாங்கத்தின் இந்த முடிவை விலங்கு உரிமையாளர் குழுக்கள் வரவேற்றுள்ளன. பறவைகளின் முட்டைகள் மற்றும் சிறு உயிரினங்கள் உட்பட இறந்த அல்லது உயிருடன் உள்ள அனைத்து விலங்குகளையும் இறக்குமதி மற்றும் விற்பனை செய்வதற்கு வியட்நாம் அரசு தடை விதித்துள்ளது. மேலும் இத்தகைய வனம் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் அறிவித்துள்ளது. வியட்நாம் உலக அளவில் அபூர்வ வன விலங்குகளை மற்றும் அதன் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக திகழ்ந்து வருகிறது. இந்த சந்தைகளில் ஆபத்தான உயிரினங்கள் முதல் அரிதாக கிடைக்கக்கூடிய உயிரினங்கள் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. இத்தகைய உயிரினங்கள் பாரம்பரிய மருத்துவத்திற்கும் மற்றும் வித்தியாசமான உணவுக்காகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்து வாங்கி செல்கின்றனர். விலங்குகளிடமிருந்து மனிதர்களிடம் பரவியதாக கருதப்படும் கொரோனா வைரசுடன் உலகம் முழுவதும் போராடிக் கொண்டிருக்கும் சூழலில் இத்தகைய அரிய வனவிலங்கு வர்த்தகத்தில் சுகாதார அபாயங்கள் இருப்பதாக இது குறித்த ஆய்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய விவசாய அமைச்சர் வியட்நாமின் இத்தகைய நடவடிக்கை உலகளாவிய பொது சுகாதாரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் என்றார். வியட்நாம் எதிர்கால அபாயத்தை குறைத்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் இந்த சந்தைகளை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதை உலகுக்கு காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். பல இடங்களில் இத்தகைய வனவிலங்கு சந்தைகள் இருப்பது வியட்நாமில் நீண்ட காலமாக ஒரு பெரிய பிரச்சினை உள்ளது என்று ஹியூமன் சொசைட்டி சர்வதேச வியட்நாமின் இயக்குநர் கூறியுள்ளார். இத்தகைய முடிவுகளால் உலகம் எதிர்கொண்டு வரும் இந்த அசாதாரண சூழலில் அரிய வகை உயிரினங்கள் கொடுமையான பசிக்கு ஆளாகியுள்ளது. ஏராளமான மக்கள் வைரஸ் தாக்குதல் மற்றும் பசி கொடுமையில் தவித்து வரும் சூழலில் வனவிலங்குகள் இந்த கோர பசையினால் மக்களை தாக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கொரோனா வைரஸ் பாதிப்புகள் மக்களை கடுமையாக பாதித்து மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதுபோல் மீண்டும் ஒரு பேரழிவுக்கான சாத்தியங்கள் உருவாகிவிடக்கூடாது எனவும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய உத்தரவில் உள்நாட்டு சந்தைகளை தடை செய்திருப்பது பல ஆண்டுகளாக இந்த அபூர்வ விலங்குகளின் பாதுகாவலர்கள் செய்து வரும் பரிந்துரைகளும் அடங்கும் என்று வனவிலங்கு வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வரும் குழுவான ஃப்ரீலேண்டின் இயக்குநர் கூறினார். COVID-19 வனவிலங்கு வர்த்தக பிரச்சினையை மேலும் அதிகரித்தது. எனவே வியட்நாமிய சட்ட வல்லுநர்கள் கடந்த சில மாதங்களாக இந்த பிரச்சினையை கையாண்டு உத்தரவை தீவிரமாக செயல்படுத்த உதவியது என்று அவர் கூறினார். காட்டு விலங்குகளில் சில வர்த்தகங்களை தொடர அனுமதிக்கும் விதிவிலக்குகள் இன்னும் இருப்பதால் இந்த உத்தரவு சரியானதல்ல. ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கமாகும். மேலும் காலப்போக்கில் அதை வலுவாக மாற்ற முடியும் என்று ஃப்ரீலேண்டின் இயக்குநர் கூறினார். முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததால் ஆப்பிரிக்காவில் 10,000 மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் COVID-19 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் ஆப்பிரிக்கா முழுவதும் மருத்துவ ஊழியர்களை கடுமையாக பாதித்து வருகிறது. தென்னாப்பிரிக்கா கண்டத்தில் 400,000 அதிகமான தொற்று பாதிப்புகள் மற்றும் 6,000 இறப்புகளுடன் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள மருத்துவ ஊழியர்களை கடுமையாக பாதித்து வருகிறது. இதையொட்டி தொற்று நோயை சமாளிக்க போராடும் சுகாதார ஊழியர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதால் சுகாதார அமைப்புகளுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. நாள் முழுவதும் வைரஸ் பாதித்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சுகாதார ஊழியர்கள் கடுமையாக போராட வேண்டியுள்ளது. ஆனால் இவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு உடைகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் போதுமான அளவில் இல்லாததால் இவர்கள் எளிதில் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் சுகாதார ஊழியர்கள் கடமை உணர்வோடு இங்கு பணியாற்றி வருகிறார்கள். ஆப்பிரிக்கா ஆரம்பத்தில்
கொரோனா வைரஸ் தொற்று நோயிலிருந்து சற்று தப்பித்திருந்தது. ஆனால் இப்போது 770,000-க்கும் அதிகமான பாதிப்புகள் மற்றும் 16,000-க்கும் அதிகமான இறப்புகள் பதிவாகியுள்ளன என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சில ஆப்பிரிக்க நாடுகள் அதன் சுகாதார அமைப்புகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அதிகபட்ச எண்ணிக்கையிலான நோய் தொற்றுகளை நெருங்கி வருகிறது. தென்னாப்பிரிக்கா, மடகாஸ்கர் மற்றும் கென்யா போன்ற நாடுகளின் மருத்துவமனைகள் முழுவதும் வைரஸ் நோயாளிகளால் நிரம்பி வருகின்றன. இதனால் இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவ ஊழியர்கள் கடுமையாக போராட வேண்டிய சூழல் உள்ளது. தென்னாப்பிரிக்கா தற்பொழுது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளிலேயே மிகவும் அதிகபட்சமாக 42% சுகாதார பணியாளர்கள் இங்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக தென்னாப்பிரிக்காவில் 4,821 சுகாதார ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கானாவில் 2,065 ஊழியர்களும், நைஜீரியாவில் 987 ஊழியர்களும், கேமரூன்ஸில் 593 ஊழியர்களும், கினியா பிசாவில் 250 ஊழியர்களும், செனகலில் 246 ஊழியர்களும், கினியாவில் 244 ஊழியர்களும் மற்றும் மலாவியில் 245 மருத்துவ ஊழியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் சோதனைகள் எதற்கும் பயன்படாத குப்பைகள் என்று பில்கேட்ஸ் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் பரிசோதனைகளின் முடிவுகள் மிகவும் தாமதமாக கிடைப்பதால் இந்த வைரஸ் சோதனைகள் எதற்கும் பயனில்லாத குப்பை என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் கடினமாக சாடியுள்ளார். முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியும் மைக்ரோசாஃப்டின் நிறுவனரான பில்கேட்ஸ் அளித்த நேர்காணல் ஒன்றில் இந்த வகை சோதனைகள் எதற்கும் பயனற்றது என கடுமையாக விமர்சித்துள்ளார். சோதனைக்கு உட்படுத்தப்படும் நபர்கள் அந்த முடிவுகளை விரைவில் தெரிந்து கொண்டால் மட்டுமே அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும், மேலும் அவர்கள் மூலம் பரவுவதை தவிர்க்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு மருத்துவ பரிசோதனையின் முடிவை தெரிந்து கொள்ள ஒரு நபர் 48 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டும் என்றால் இது ஒரு பைத்தியக்காரத்தன செயல் என விமர்சித்துள்ளார். இந்த குப்பையான சோதனைகள் எதற்கும் பயனற்றது, மேலும் இது நேர விரயம் மட்டுமே என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வகை சோதனைகள் ஒவ்வொரு நாளும் எத்தனை சோதனைகள் செய்யப்படுகிறது என்பதற்கான எண்ணிக்கையை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமே இது பயன்படுகிறது, வேறு எதற்கும் இது பயன்படாது என்றார். இவை அனைத்தும் குப்பைகளே. மேலும் 3 நாட்கள் கழித்து பெறப்படும் சோதனை முடிவுகளுக்கு பணம் செலுத்தப்படுவது என்பது முட்டாள்தனமான செயல் என அவர் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு அவர் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருப்பது அமெரிக்கர்களை அதிர்ச்சி உரை செய்துள்ளது. தொற்று நோயின் ஆரம்ப கட்டங்களில் அமெரிக்கா நாடு தழுவிய அளவில் சோதனைகளை மேற்கொள்வதில் மெதுவாக செயல்பட்டது. தொற்று தீவிரமடைந்ததை அடுத்து தற்பொழுது சற்று வேகமாக சோதனைகளை செய்து வருகிறது. அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட பாதி சோதனைகள் பெரிய வணிக ஆய்வகங்களில் நடத்தப்படுகின்றன என ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. சோதனை முடிவுகளுக்கான சராசரி நேரம் ஏறக்குறைய 4.5 நாட்கள் வரை ஆகிறது. சோதனை முடிவுகள் மிக அதிக காலதாமதமாக பெறப்படுகிறது. இத்தகைய காலதாமதத்தை மாற்றுவதற்கும் சோதனைகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இவற்றை கருத்தில் கொண்டே பில்கேட்ஸ் இவ்வாறான கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார். கோவிட் கண்காணிப்பு திட்டத்தின் தரவுகளின்படி ஜூலை 28 அன்று அமெரிக்கா 733,243 சோதனைகளை செய்துள்ளது. இது ஏப்ரல் மாத இறுதியில் சோதிக்கப்பட்ட சோதனைகளின் அளவை விட 3 மடங்கு அதிகம். பில்கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை மூலம் கோவிட்-19 சிகிச்சை மற்றும் தடுப்பூசி ஆராய்ச்சிக்கு 100,000,000,000 டாலர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்புகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்ததால் உணவகங்களில் மது விற்பனையை கென்யா தடை செய்துள்ளது. கடந்த 3 வாரங்களில் வைரஸ் பாதிப்புகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்ததால் கென்யாவில் உள்ள உணவகங்களில் மது விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கென்யாட்டா பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சில கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருந்தார். ஆனால் சில பகுதிகளில் நோய் தொற்றுகள் தீவிரம் அடைந்ததை அடுத்து புதிய தடைகளையும் நடவடிக்கைகளையும் அறிவித்தார். கென்யாவில் அதிகரித்து வரும் தொற்று பரவலை தடுக்க அந்நாட்டு ஜனாதிபதி உகுரு கென்யாட்டா திங்களன்று நாடு தழுவிய 30 நாள் தடையை மீண்டும் அறிவித்தார். அதன்படி அனைத்து பார்களையும் மூட உத்தரவிட்டார். அடுத்த 30 நாட்களுக்கு 8 மணி வரை இயங்கும் உணவகங்களை 7 மணி வரை இயங்க அனுமதித்து உணவகங்களுக்கான இறுதி நேரத்தை அவர் மாற்றியமைத்தார். கோவிட்-19 நோய் தொற்றுகள் ஜூலை 6 தேதி 8,067 இருந்ததை விட தற்பொழுது 2 மடங்காக அதிகரித்துள்ளது. தொற்று நோயால் கென்யாவின் அடித்தளமாக இருந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நாடு விதித்த சில கட்டுப்பாடுகளை தளர்த்தினார். இதனால் அதிகப்படியான வைரஸ் தொற்று தீவிரமாக பரவியது. இங்கு கடந்த வார நிலவரப்படி 17,975 பாதிப்புகள் உள்ளன. சமீபத்திய தொற்று நோய்களின் தொடர்பு தடமறிதல் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டு தொற்று பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளார். அதில் குறிப்பாக மது அருந்தும் சூழல்களில் அதிக தொற்று பாதிப்புகள் பரவுவதாக கண்டறியப்பட்டது. இதன் மூலம் கடந்த 21 நாட்களாக அதிதீவிரமாக வைரஸ் பரவி அதிகப்படியான மக்களை பாதித்துள்ளது கண்டறியப்பட்டது. இதனால் அனைத்து உணவகங்களிலும் மது விற்பனை செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்த உத்தரவிட்டார். மேலும் இது இக்கட்டான சூழலில் எனது மிகப்பெரிய கவலை கென்யாவின் இளைய சமூகத்தினரிடையே தொற்று நோய்கள் ஆக்ரோஷமாக பரவி வருகிறது.
இது அவர்களை மட்டுமல்லாது அவர்களை சார்ந்த முதியவர்களையும் கடுமையாக பாதித்து வருகிறது என்று கன்னியாட்டா கூறினார். நாட்டில் இதுவரை 285 கொரோனா வைரஸ் தொடர்பான இறப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த பாதிப்பு இறப்பு விகிதம் 1.6% இருப்பதால் நாடு அதிர்ஷ்டசாலி என்று ஜனாதிபதி கூறினார். இது உலக சராசரியான 3.98% விட மிக குறைவு. கென்யா கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸ் பாதிப்புகள் மற்றும் இறப்புகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகளை கொண்ட தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாபே உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளின் பட்டியலில் இணைகிறது. வோட்காவை குடித்துவிட்டு கொரோனாவை விரட்டுங்கள், பெலாரஸ் அதிபர் யோசனை. கொரோனா தொற்று தொடர்பான அச்சங்களை மனநோய் என தெரிவித்துள்ள பெலாரஸ் நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ வோட்காவை குடித்து கொரோனாவை விரட்டுங்கள் என அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக பெலாரஸ் இருந்து வருகிறது. இந்த நாட்டின் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ கடந்த 1994 முதல் ஆட்சியில் இருந்து வருகிறார். அமெரிக்காவால் ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என அழைக்கப்படும் இவர் உலகையே அச்சுறுத்தி வரும் கொடிய தொற்றான கொரோனா வைரஸ் தொடக்க முதலே அலட்சியப்படுத்தி வருகிறார். கொரோனா குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் வீட்டு மருத்துவத்தையே பின்பற்றுமாறும் கூறினார். மேலும் பெலாரஸில் பொது முடக்கத்தை அமல்படுத்த மறுத்த அதிபர் லுகாசென்கோ ஐரோப்பாவில் கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலும் நாட்டில் எல்லைகளை திறந்து வைத்திருந்தார். மேலும் கால்பந்து லீக் போட்டிகளை பார்வையாளர்களுடன் காண அனுமதி அளித்ததோடு அரசு அலுவல்கள் சந்திப்புகளை அவர் நடத்தி கொண்டிருந்தார். இதனிடையே மிகவும் அலட்சிய போக்குடன் இருந்த அதிபருக்கும் வைரஸ் தொற்று இருப்பது உறுதியானது. இதனால் சிகிச்சை பெற்று குணமடைந்த அவர் மக்களிடையே உரையாடினார். அப்போது பேசிய அவர், நான் கொரோனா தொற்றிலிருந்து எவ்வித மருந்தும் எடுத்துக் கொள்ளாமலேயே மீண்டு வந்துள்ளேன். மருத்துவர்கள் இது அறிகுறியற்ற நோய் என்றும் கூறியுள்ளனர். இந்நோய் ஒரு மனநோய்தான். அதனால் ஓட்கா குடித்தபடி கொரோனாவை விரட்டுங்கள் என தெரிவித்துள்ளார். சுமார் 95 லட்சம் மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் இதுவரை 67,670 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 553 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்தம் 61,442 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். ஹைட்ராக்சிக்ளோரோக்வினுக்கு ட்ரம்ப் மீண்டும் ஆதரவு. கொரோனா வைரஸ் பாதிப்பு அமெரிக்காவில் அதிகரித்த போது மலேரியாவுக்கு வழங்கப்படும் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோருக்கு சிறந்த பலனை அளிக்கிறது என ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் பக்க விளைவுகள் இல்லாமல் பயனளிக்கிறது எனவும் கூறப்பட்டது. இதனால் இந்தியாவிடமிருந்து இந்த மருந்தையும் அவர் வாங்கியுள்ளார். ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆண்டனி பாசி இதை நிராகரித்தார். மேலும் எஃப்டிஏ எனப்படும் அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பும் இந்த மருந்தை ஆதரிக்கவில்லை. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோருக்கு இந்த மருந்தை அளிக்கும் போது மாரடைப்பு உட்பட பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக மருத்துவ ஆராய்ச்சிகளில் தெரிய வந்தது. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆனால் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்துக்கு ஆதரவாக ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார். இந்த மருந்து நல்ல பலனை தருவதாக சில டாக்டர்கள் கூறியதாக வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்டார். ஆனால் இது உண்மைக்கு மாறான செய்தி என ட்ரம்ப் வெளியிட்ட செய்தியை ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் நீக்கியுள்ளன. இருந்தாலும் இந்த மருந்துக்கு ஆதரவாக ட்ரம்ப் மீண்டும் கருத்து தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்பு துவக்க கட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து சிறந்த பலனை அளிக்கிறது. நானும் இந்த மருந்தை 14 நாட்கள் எடுத்துக்கொண்டேன். நான் நன்றாக உள்ளேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் இந்த மருந்து நீண்ட காலமாக உள்ளது, மலேரியா உள்ளிட்டவற்றுக்கு நல்ல பலனை அளித்துள்ளது. இந்த மருந்தால் பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் வரவில்லை. கொரோனாவுக்கு இந்த மருந்தை அளிக்கலாம் என பல டாக்டர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதற்கு அரசியலே காரணம் என்று நினைக்கிறேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார்.